பல்லாவரத்தில் நீர்வழி பாதையில் திமுக கல்வெட்டு அமைத்ததை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். சென்னை பல்லாவரம் தர்கா சாலை அருகே மிகுந்த போக்குவரத்து நெரிசல் உள்ள பகுதியிலும் மழைநீர் கால்வாய் செல்லும் இடத்தில் திமுகவினர் கல்வெட்டு அமைத்துள்ளதை கண்டித்து பல்லாவரம் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜெயபிரகாஷ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பல்லாவரம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் கலந்து கொண்டு நீர்வழிப்பாதையில் இருக்கும் கல்வெட்டை அகற்ற வேண்டி கண்டன உரையாற்றினார். மேலும் சாலை ஓரங்களில் திமுக கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் பேனர்கள் போடப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் சாலை ஓரங்களில் பேனர்கள் வைக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது. இவ்வாறு பேனர் அமைக்கும் கலாச்சாரத்தை திமுக செய்துள்ளது பொதுமக்களிடத்தே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சாலையோர பேனர்களையும் போக்குவரத்திற்கும் நீர்வழி பாதையை இடமறித்து அமைத்திருக்கும் திமுக கல்வெட்டை உடனடியாக அகற்ற வேண்டுமெனவும், இல்லையெனில் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து கல்வெட்டை அப்புறப்படுத்துவார்கள் என தெரிவித்தனர். இதில் பல்லாவரம் பகுதி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் ஒரு பொம்மை ஆட்சியில் நெடுஞ்சாலத்துறையில் கால்வாய் மேலே கருணாநிதி மகன் ஸ்டாலினோட பிறந்த நாளுக்காக கால்வாய்க்கு மேலே பெரிய கல்வெட்டு அமைச்சிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டு அமைச்சிட்டு இங்கே இருக்கிற பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பேனர்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ பேனரே வைக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றமே ஆணையிட்ட பிறகும் இவ்வளோ பேனருங்கெலாம் வச்சுருக்கிறாங்க. இந்த ஆட்சியில் கேட்பாரற்று ஒரு ஆட்சியாக இருக்குது. விடிய ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் செய்யாமல் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யாமல் ஏழை மக்களுக்கு எந்த ஒரு வசதியும் செய்து தராமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விடிய அரசு இந்த மாதிரி அராஜக போக்கில் இறங்கியிருக்கிறது. இந்த மாதிரி நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு 72லேருந்து இன்று வரை 31 ஆண்டு காலம் ஆட்சி பிடத்தில் இருந்த நாங்கள் கூட இந்த அதிகார துஷ்பிரயோகம் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கி இந்த விடிய அரசு இன்றைக்கி இருக்குமோ நாளைக்கு இருக்குமோன்று தெரியாது. ஆனால் இப்பேற்பட்ட அராஜகங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு காரியமோ எந்த ஒரு திட்டங்களை நிறைவேற்றாத இந்த அரசு இது தேவையான்றது மக்களை இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில் இந்த பகுதியில் ஏற்றிருக்கிற கல்வெட்டை அவங்க இன்னும் ஒரு நாளில் நீக்கலைன்னா அந்த கல்வெட்டை பொதுமக்களை நீக்குவாங்க என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.